வணக்கம், முத்துநகர் மீனவன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி வந்து உப்பளத்தில் வந்து மீன் பிடிக்க வந்திருக்கிறோம். நண்டு மாமா கூடையும் மச்சான் கூடையும் வந்திருக்கிறோம். ரெண்டு வலை கொண்டாந்துருக்கோம், நச்சு வலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அடிவலை அடிவலை கொண்டாந்துருக்கிறோம். இந்த ரெண்டு வலையும் தான் வந்து பயன்படுத்தி மீன் பிடிக்க போகிறோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக போட்டில் வந்து பெரிய மீன் வந்து அந்த உப்பளத்தில் தான் கிடச்சி, ஆனால் அந்த உப்பளத்தில் போய் பார்த்தோம், அதில் வந்து இப்போ மீன் தெரியல. அதனால் இந்த உப்பளத்தில் வந்து இப்போ மீன் சுழி தெரியுது. அதனால் இந்த உப்பளத்தில் வந்து வலையை வந்து இழக்க போகிறோம். இப்போ நாங்கள் அந்த உப்பளத்தில் நான் பார்த்தோம், மீன் அவ்வளோவா தெரியலை. இப்போ நாங்கள் இந்த உப்பளத்தில் இதில் கொஞ்சம் மீன் துளி விட்டாப்புல தெரியுது. அதனால் நாங்கள் இந்த உப்பளத்தில் இழக்க போகிறோம், வலை இழக்கி பார்க்கோம், படுதா எப்படின்ட்டு பார்க்கணும். நாங்கள் இல்லைன்னா போய் எல்லா உப்பளத்துலேயும் பிடிச்சது தான். இப்போ அவ்வளோ மீன் தெரியலை, நாங்கள் அதனால் இப்படி இங்கே பார்க்க போகிறோம். இப்போ பார்க்கோம், இழக்கி வலை இழக்கி பார்க்க கொண்டு இழக்க போகிறோம். மீன் கிடக்குற மாதிரி இருக்குது, ஆனால் காற்றுக்கு அவ்வளோ சரியாக தெரிய மாட்டேங்குது. மீன் கிடக்குதானு தெரியல. இந்த இதில் பிடிச்சிருக்க மீன் இதில் இலைக்கு பார்ப்போம்னு சொல்லி இலைக்கு பார்க்க போகிறோம். இலைக்கிட்ட வந்து பார்த்து சொல்கிறோம். இதில் தான் மீன் பிடிச்சிருக்கோம். இந்த பாத்தி, இந்த அந்த பாத்தி, இந்த அங்கே ரெண்டு பாத்தி இருக்குது, அதுக்கு அடுத்தாப்பில் இருக்குது. இப்படி இந்த உப்பாளத்தில் நாங்கள் மீன் பிடிச்சிருக்கோம். இப்போ காற்று ரொம்ப உரமாடிக்கு மீன் சுழி தெரிய மாட்டேங்குது. அதனால் இப்போ இலைக்கு பார்ப்போன்னு சொல்லிட்டு பார்க்க போனேன். இதை வந்து இலைக்கு அப்படி சாய் எடுத்துகிட்டு வர்றது தான் நல்லது, அது இழுக்க நல்லாயிருக்கும். இங்கன்னா அந்த உதவிக்கில் வச்சு பிடிச்சிடலாம். இந்த முக்கு இருக்கிறது இந்த முக்குக்கு தான் வரும் மீன். இங்கே தான் தண்ணி அந்த அலை அடிக்கிறதுக்கு மீன் அங்கே கிடக்காது, அங்கே இருந்து தான் வரணும். சரி, அந்த முக்கில் இருந்து அப்படியே இங்கிட்டு வருவோம், அப்படியே இழுத்துட்டு வருவோம். அவுத்து வச்சுக்கோ, புரிய மாட்டேங்க எனக்கு. இன்றைக்கி நான் ஒரு குத்து மதிப்பாக தான் நான் வச்சு வலை இழக்கிறேன். இழக்கிட்டு போய் நாங்கள் இங்கேருந்து அங்கே வரைக்கும் இழுத்து பார்த்தேன். பட்டு வச்சுருந்தா பார்ப்போம், எனக்கு லாபம். படல் விட்டால் நட்டம்தான், வேறு என்ன செய்ய முடியும். நான் காற்றுனால எனக்கு அந்த மீன் தெரிய மாட்டேங்க. இப்போ என்ன வலை இலக்கி முடிச்சிட்டாங்க, இப்போ வலை இழுக்க போகிறாங்க. நம்ம வெளியில் கொண்டு வச்சுருக்கோம். போ, சும்மா நில்ல, எங்கிட்ட சவதி இல்லை. ஆ, இப்போ வலை இழுத்து போகிறாங்க, விழுந்துறாங்க. சரி சரி, நீங்கள் போங்க, நான் வரேன். மச்சானே இழுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க, மாமாவும் இழுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. அப்படியே மீன் கிடஞ்சினா பட்டுரும். இந்த வலையில் வந்து தப்பாது. என்னமாம்மா, இந்த வலையில் தப்பாது, இந்த பெரிய மீன்கள்லாம் தப்பாது, அவளும் பட்டுரும் இந்த வலையில். அதே பார்த்தியில அந்த சின்ன குறுக்குட்டு வலையில் வந்துக்கிட்டு எல்லாம் பாஞ்சு பாஞ்சு போயிட்டுங்க. இந்த வலையில் அதுக்கு தக்கன அந்த கண்ணி அசவு இருந்தா இருக்கு பாரு, இப்படி அந்த அசவுக்கு தக்கன உள்ள மீன் பட்டுரும். இது ஒன்றரை வரகட்டி. ஆமாம், இது ஒன்றரை வரகட்டி வலை. இந்த வலையில் பெரிய மீன் கூட பட்டுரும். அதை தட்டி விடு, இந்த கொழி விடு, அது லேசாக காய்த்தா இழுத்து விடு. மேலே கூடி தூக்கிட்டே வருது. அது அப்படியே இழைப்பா. சகதி ஓடுதோ, சகதி ஓடுதோ. வலையை ஒட்ட போகிறாங்க. மீன் கிடக்கான்னு தெரில, வலையை ஒட்டி உள்ள கலச்சதான் தெரியும். என்ன மச்சான்,
மீன் இல்லை அந்த பாத்தியில். மாமாவும் கலைச்சு பார்க்குறாங்க, மீன் இல்லை. வலையை இழக்கணும், அந்த பாத்தியில் மீன் பிடிச்சோம், பிடிச்சதுக்காண்டி இழக்கணும், மீன் ஒன்றுமே படலை. நாங்கள் இப்போ வேறு பாத்தியில் பார்க்கலான்ட்டு வலையை போர்த்துக்கிட்டு இருக்கோம், அடுக்கிட்டு இருக்கேன். இப்போ வேறு பாத்தியில் பார்க்கணும், மீன் என்னென்னு தெரியல. இதில் அவ்வளோ மீன் கிடச்சி மீனே காணும், யாரும் எங்களை தவிர பிடிச்சிட்டாங்களா என்னென்னு தெரியல. இந்த இலைக்கு சும்மா நான் வலையை அடுக்கிட்டு இருக்கேன். இப்படி நம்ம இதுவரை உப்பளத்தில் இந்த மாதிரி போனதே கிடையாது என்ன மாமா? ஆமாம், இது வரைக்கும் நான் இப்படி இழக்கணுன்றா வலையில் தச்சிக்கிட்டு வரும் மீன். இன்னைக்கு ஒரு மீனும் படலை, என்னென்ன தெரில, யாரும் பிடிச்சிட்டா என்னென்னு தெரில. அந்த பாத்தியில் இப்போ அடுத்த உப்பு பாத்தியில் போய் பார்ப்போம், அந்த இதை பார்ப்போம், அடுத்த இதில் பார்ப்போம். அங்கிட்டு வலை பிறந்தா கிடக்குங்க பேர். இந்த எல்லா உப்பளத்துலேயும் பார்த்தாச்சு மீன், எது எந்த உப்பளத்துலையுமே வந்து மீன் தெரியல. இப்போ என்னென்னா காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கு, காற்று அடிக்கும்போது என்னென்னா அது மீன் சுழி மாதிரியே போய்கிட்டு இருக்கு. அதனால் மீன் இருக்கா இல்லையாங்கிறது வந்து கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமாம், அதை பார்த்துட்டு இருக்காங்க, எதுவும் சொல்லி தெரியுதான்னு. கிளம்பவும் மச்சான், சுற்றி பார்த்தாச்சு. அதில் மீன் கிடக்கான், சரி போய் பார்ப்போம். அந்த உப்பளத்தில் பார்த்தோம், மீன் ஒன்றுமே கிடைக்கல. இந்த இப்போ இந்த உப்பளத்தில் பார்த்துருக்கேன், லைட்டாக சின்ன சின்ன சுழியாக போட்டுக்கிட்டு தெரியுது. சின்ன மீனா பொடி மீனா பருமீனான்னு தெரியல. நான் இப்போ இதில் சந்தையத்தில் இலக்கி பார்க்க போகிறேன், இந்த போய் இழக்கிறேன். இந்த இந்த தொட்டா பண்ணி பிடிச்சிக்கோ, வரேன் அதை பார்த்துக்கலாம். அலி ஓடலை இல்லைண்ணா? இல்லை, அவ்வளோ சவதி ஓடலை. தண்ணி சூடு அம்மா, அப்போ இதான் நச்சு வலை. ஒரு மீன் கூட பிடிக்க முடியல. மீன் இல்ல, சூடா இருக்கு நம்ம. இந்த வரவேண்டாம்மா, மாமா வலையில போயிட்டே இருக்காங்க. வலை போயிருங்கிறீங்களோ, அவ்வளோ அவ்வளோ வெண்ணியா இருக்கா? வர வர மச்சான், என்னது இது? எம்மாடி வெண்ணி மாதிரி தான் இருக்கு, ஏதாச்சும் போட்டா எப்படி போனாரு மாமா? மாமா எப்படி போனீங்க? வெண்ணி மாதிரி இருக்கு, சரியான சூடு. இப்போ இதுலலாம் ராலை போட்டோம்னா செத்து போயிடும். இதில் இருக்க மீன் இருக்க வாய்ப்பு இல்லை மாமா. மீன்ல என்னது மாமா? இறங்கனே வலையை போட்டுக்க கூடாது. உப்பா இருக்கு, எந்த செப்பிடிச்சு அவதினா கிடையாது.
கொஞ்சி அதனாலதான் மீன் இல்ல போல, மீன் போல செத்துட்டு போல அவ்வளவும். நம்ம நல்லா அதிகமா மழை பெஞ்சு குளிர்ச்சி ஆகுனா தான் நம்மளுக்கு நம்ம மீனுங்க கிடைக்கும், இல்லட்டா ஒன்றும் கிடைக்காது. நாங்களும் பாத்தி பாத்தி பார்த்தாச்சு, மீனே கிடையாது. இந்த பத்தில தான் மீன் மாதிரி சொல்லி விட்டுச்சு பார்த்தா, அது வந்து தீட சக்கையா இருக்குது. தீட சக்கினால இறங்கி அப்படின்னு விட்டு பார்த்தோம், விட்டு பார்த்தா வெண்ணி மாதிரி இருக்கு, அப்படி காலை வைக்க முடியல. கரையடண்டே இழுத்துருக்க வலைய. இந்த மாதிரி நாங்கள் வெந்நியை பார்த்ததே கிடையாது. நாங்களும் ஒரு நாள் அளவுட்டுருக்கோம், இப்படி வெந்நியை பார்த்ததே இல்லை. பயங்கரமாக வெந்நியாக இருக்குது, மீன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. நான் வலையை இழைக்கிட்டு போகாதான் பார்க்கணும், ரொம்ப சூடாக ஹீட்டாக இருக்குது தண்ணியை. மறுபடியும் நீ வர வேண்டாம், நீ கரையை நின்றுக்கோ அப்படின்ட்டான். இந்தா என் மயம் சொல்லிட்டான், ஏ இறங்கி வா மாப்பிள்ளன்னு சொல்லி கூப்பிட்டுருக்கான். வந்து ஒரு காலை எடுத்து தான் வச்சுருக்காரு, காந்தல் தாங்க முடியாமல் ஓடிட்டாதான் கரையா. இப்போ வந்து சொல்லிட்டு இருக்கோம், இப்போ தண்ணிக்குள்ள நிற்கும், அங்கே நிற்கா கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கு தண்ணியில். சரி கொஞ்சம் நான் அப்படி போயிட்டோம்டா, அப்படி தீ மாதிரிக்குள்ள இருக்கு, அப்படியே காந்தது கால் அப்படி இருக்கு. அது இது வந்துக்கிட்டு ரொம்ப உப்பு அதிகமாக விளையிற பாத்திக்காடாக இருக்கும் போல, கொஞ்சம் இது பெண் பாத்தியாக இருக்கும் போல தண்ணி கொஞ்சம் அதிகமாக கிடக்கு. அந்த நாங்கள் மீன் பிடிக்கிற பாத்திர ஆண் பாத்தியா இல்லை மீன், இப்போ தண்ணி வத்தி போய் கிடக்கு. இந்த அங்கேனா வத்திட்டு நாங்கள் மீன் பிடிச்ச பாத்தினா மீனே கிடையாது. இந்த வெக்கைக்கு என்னமோ செத்துட்டு போல. இன்றைக்கி நாங்கள் எப்பவும் வந்து இப்படி போனதே கிடையாது, இன்றைக்கி வந்துக்கிட்டு சும்மா போய்கிட்டு இருக்கோம். ரெண்டு திருப்பு வலையை விட்டோம், சும்மா ஒரு கதைக்கு கூட ஒரு மீன் கிடைக்காம போகிறோம்.